வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ட்ராவல் வித் பாரிஸ் தமிழா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பாரிஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மால் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லலாம், லா சமரிதைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து பாரிஸில் இருக்குது, ரீது ரிவோலி அப்புறம் சேனுக்கு அட்ஜஸ்டண்ட்டில் இருக்குது, டைரக்ட்லி அபவ் த போன் நெஃப்னு சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் போன் நெஃப். அங்கே தான் வந்து லாக்கர்ஸ்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க லவர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் அரோண்டிஸ்மோ ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கு. ஃபவுண்டட் பை எர்னெஸ்ட் கொக்னாக் இன் 1870, பிகம் த லாஸ்ட் மேக்கிங் அண்ட் க்ளோசஸ்ட் டு 2025 வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாங்க, ஏன்னா வந்து லாஸ் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் வந்து ரெனோவேஷனுக்கு அப்புறம் வந்து எல்விஏஎம்ஹெச் ரொம்ப ஃபேமஸ் ஆன லெதர் கம்பெனி லூயிஸ் வீட்டோன் வந்து இதை வந்து வாங்கி அதுக்கப்புறம் ரெனோவேஷன் ஒர்க்கு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 2021 June 23 அப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ஆல் என்ற பட்டன் அழுத்து மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இந்த மால் வந்து மொத்தம் ஒரு -1 5th ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும், ஒரு 6th ஃப்ளோர் கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு ஃப்ளோரை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். Thank you.
வீடியோவை பார்த்துட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மால் வந்து ரிவோலியில் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த இடம் வந்து பாரிஸ் மாநகராட்சி முக்கியமான இடம் வந்திருக்கு. ஒலிம்பிக் 2024 வந்து பாரிஸில் தான் வந்து நடக்க போகுது. அதேமாரி இந்த ரிவோலி இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து முக்கியமான எல்லா ஷாப்பிங் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா பாரிஸ் டவுனில் நீங்கள் விசிட் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த இடத்தையும் வந்து விசிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம், எல்லா கடையுமே இருக்குது, எல்லா பிராண்டட் கடையில் வந்து எல்லா கடையுமே இருக்குது. அதேமாரி வந்து நான் சொன்ன மாதிரி லூயிஸ் வீத்தோன் தான் இந்த மாலை வந்து பராமரிக்க ஆகாங்கன்னு சொன்னதுனால அவங்க கடை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து மென்ஸ் ஃபேஷன் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எல்லாமே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ லைனாக வந்து அலைன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு தூசி ஒன்றுமே இருக்காது. அங்கே வேலை செய்கிறவங்களும் வந்து சூப்பராக இருப்பாங்க. எவ்வளோ வகையான நீங்கள் வந்து பார்த்து வந்து எடுக்கணும். விலையெல்லாம் வந்து சில விலையெல்லாம் அதிகமாக இருக்கும், சில இதெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ மென்ஸ்னால் வந்து மென்ஸ்க்கு தேவையான எல்லா வாட்சஸ் பேக்ஸு ஷர்ட்ஸு பேண்ட்டு புல் ஓவர்ஸ் எல்லாமே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணு. பாரிஸை வந்து சிட்டி ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டி ஆஃப் லைட்ஸில் உண்மையான லைட் டெக்கரேஷன்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து நவம்பர் லாஸ்ட்லேருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அந்த டைமில் கொஞ்சம் கூல்டாகவும் இருக்கும், பார்த்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் உண்மையான பாரிஸ் சிட்டி ஆஃப் லைட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்காக எல்லா இடமுமே வந்து லைட்ஸால் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும், மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பாரிஸில் மற்ற இடம், யூரோப்பில் மற்ற இடம் ஏதாவது வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போகணுன்னாலும் மறக்காமல் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணி போட பார்க்குறேன். Thank you.
இந்த மால் பாரிஸ் சென்டரில் இருக்கிறதுனால எப்போதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் வந்து இது மேலே வந்து டாப் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை. வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ்.